ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஎஸ்சி மேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த செக்டர்லலாம் இருக்குது, அண்ட் இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும், நான் அதே மாதிரி இதுக்கான கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக நம்ம மைண்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் படித்தா நம்ம டீச்சிங் ஃபீல்டுக்கு போகலாங்கிறது கண்டிப்பாக நம்ம மைண்டில் இருக்கும். நீங்கள் பிஎஸ்சி பண்ணிவிட்டு எம்எஸ்சி முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு லெக்சரர் ஆகலாம். அதே மாதிரி பிஹெச்டிலாம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிசர்ச்சர் ஆகலாம். அது இல்லாமல் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிங்கன்னா ஸ்கூல்லலாம் உங்களுக்கு டீச்சிங் ஜாப் கிடைக்கும். அண்ட் பிஎட் முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாப் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு டீச்சிங் சைடில் இந்த ஜாபை பற்றிலாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபீல்டில் வந்து மேக்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மேக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு மேக்ஸ் வருதுன்னா தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இதை உங்களால் மனப்பாடம்லாம் பண்ணிடவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் வேணால் மனப்பாடம் பண்ணி ஒரு சப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர, இதை வந்து ஒரு கரியராக நம்மளால் எடுக்கவே முடியும். அப்படி எடுத்தோன்னா நம்ம ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் படித்தா வேலை இல்லைன்னே சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்லேயும் வந்து அப்ளை ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நினைப்போம், இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க மேக்ஸில், இதெல்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கா அப்படிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். பட் நம்மளோட டே டு டே லைஃப்லேயும் நம்ம மேக்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ராக்கெட் சயின்ஸ்லேருந்து நம்ம வீட்டில் அம்மா போடுற மந்த்லி பட்ஜெட் வரைக்கும் அப்ளை ஆகிறது மேக்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் மேக்ஸ் முடிச்சுட்டு வேலை இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. வேலை கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான கேப்பபிலிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்து மேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கிறோன்னா ஏன் மேக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா மேக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகுது. இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டால் மேக்ஸ் தான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த மேக்ஸ்லேருந்து கிடைக்கிற ஸ்கில் தான் நமக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லேருந்து, அதே மாதிரி டேட்டா அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஸ்கில்லுமே வருது உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட மைண்டை ஷார்ப் ஆகிறது, லாஜிக்கல் திங்கிங் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது மேக்ஸ் மூலமாக தான். ஸோ இந்த டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் வேறு என்னென்ன ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஐடி சைடு நீங்கள் போகணும்னு நினச்சாலுமே மேக்ஸ் எடுத்து படிச்சிருந்தா உங்களால் ஐடி சைடுக்கும் போக முடியும். அதே மாதிரி அக்கௌண்டன்சி, பேங்க் சைட்லேயும் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் அப்ளைட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் உள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் இந்த அப்ளைட் மேக்ஸில் வரும். அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பாடிஸ்லேயும் உங்களுக்கு கிரிப்டோ அனலிஸ்ட்டாக வந்து ஜாப் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அப்ளைட் மேக்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், நெட்ஒர்க்கிங் ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லேருந்து எல்லா இடத்துலையுமே மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வாங்க இதுக்கான ஜாப் ப்ரொஃபைலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாப் வந்து இப்போ எல்லா கம்பெனிஸ்லேருந்து, ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. வெறும் ஆர்கனைசேஷனில் மட்டும் பார்க்காம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா வெதர் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குங்கிறது அது ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஜாப்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ்சி வந்து அப்ளைட் மேக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் ஆப்ஷன்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நியூமெரிக்கல் அனலிஸ்ட், நியூமெரிக்கல் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் உள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவாங்க. இது வந்து நியூமெரிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்கனாமிஸ்ட், எக்கனாமிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப் மைண்டு கண்டிப்பாக வேணும். ஒரு எக்கனாமியை பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி. ஸோ பேங்க் சைட்லேயா இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்டன்ட் வந்து தேவை. ஸோ நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். அது இல்லாமல் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் இன்னும் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிஷியன், இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலனா ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவரி. ஆக்சுவரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ரிஸ்க் என்னங்கிறத, அவங்க என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்களோ அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுறது. ஆனால் அது இல்லாமல் கிரிப்டோ அனலிஸ்ட்டாகவும் உங்களால் ஆக முடியும். இது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் சைடில் வரும். நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த கோடிங் ஸ்கில்லும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸும் பேசிக் தான், அதே மாதிரி கோடிங் ஸ்கில்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ரோக்ராமிங்லாம் படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன நெட்ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஏ, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்ஒர்க் அசோசியேட், அதே மாதிரி சிசிஎன்பி, சிசிவிபி, இதெல்லாமே நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களால் கிரிப்டோ அனலிஸ்ட் ஆக முடியும்.
மோஸ்ட்டாக பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து அதில் உள்ள அல்காரிதம் வந்து எப்படி இருக்குங்கிறத எவால்வேட் பண்ணுற மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் அது இல்லாமல் உங்களுக்கு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பாடிஸ்லேயும் ஜாப் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி அதுக்கப்புறம் எம்ஃபில் பிஹெச்டினு முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இஸ்ரோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு சயின்டிஸ்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து மேக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவங்க எடுப்பாங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஜாப் ரோலுக்கு நீங்கள் போகலாம். இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா சயின்டிஸ்ட் லெவல் வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில். இதில் நீங்கள் வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு போனீங்கன்னா எம்எஸ்சிலாம் முடிச்சு டீச்சிங் ஃபீல்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 10,000 அந்த மாதிரி சேலரி கிடைக்கும். இதுவே நீங்கள் பிஎட் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனீங்கன்னா இனிஷியலாகவே உங்களுக்கு 20,000 அந்த மாதிரி சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னா டீச்சிங்லேயே உங்களுக்கு நிறைய சேலரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஜென்ரலாக உள்ள எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களால் எழுத முடியும். ரயில்வேஸ்லேருந்து பேங்கிங்லேருந்து எல்லா எக்ஸாமும் உங்களால் எழுத முடியும். அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியும் உங்களால் வேலைக்கு போக முடியும். அண்ட் இந்த மாதிரி ஐடி கம்பெனி சைடுக்கு உங்களுக்கு ஜாபுக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு வரதான் பெட்டராக இருக்கும். ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸ் ஒரு பேஸை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஐடி கம்பெனிக்கோ இல்லை ஒரு அக்கௌண்டன்சி ஜாபுக்கோ அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எம்எஸ்சி வந்து அப்ளைடு மேக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 20,000-25,000 அந்த மாதிரி சேலரியும் இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன மாஸ்டர் டிகிரிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிக்கலாம். எம்எஸ்சியில் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். அதில் அப்ளைட் மேக்ஸ் படித்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி சைடு வரதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிங்கன்னா ரிசர்ச் அண்ட் டீச்சிங் ஃபீல்டுக்கு போகலாம். அண்ட் அதே மாதிரி எம்எஸ்சின் எக்கனாமிக்ஸும் படிக்கலாம். இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ் இதில் ஜாயின் ஆகணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் போகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்து படித்தாலும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஐடி செக்டருக்கு தான் போகணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்சிஏவும் பண்ணலாம், மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது நீங்கள் முடித்தா ஐடி செக்டருக்கு ப்ரோக்ராமிங் சைடு உங்களால் வேலைக்கு போக முடியும். அண்ட் அதே மாதிரி எம்சிஏ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா டிஆர்டிஓ இந்த மாதிரி டிஃபென்ஸ் சைடு உங்களுக்கு போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடில் எம்சிஏ வித் மேக்ஸ் முடித்தவங்கள தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எம்சிஏ எடுத்து படிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எம்பிஏவும் படிக்கலாம். உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு அக்கௌண்டன்சி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எம்பிஏ எடுத்து படிக்கலாம். ஸோ ஃபினான்ஸின் எம்பிஏ பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஹையர் பொசிஷன்லாம் கார்பரேட் செக்டரில் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி சாஃப்ட்வேர், இன்சூரன்ஸ், மார்க்கெட் ரிசர்ச், பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி இடத்துக்கு ஜாப் போனாலும் நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் மெயினாக மேக்ஸ் படித்தவங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம், Grade 3 அண்ட் கம்பைலர் எக்ஸாம், அண்ட் அதே மாதிரி சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக உள்ள எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 80+ காலேஜஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாமல் நிறைய யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, ஐஐடி அந்த மாதிரிலாம் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. அவங்க வந்து அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது நீங்கள் எழுதினா அந்த யூனிவர்சிட்டியில் உங்களால் ஜாயின் ஆக முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபீஸ் மினிமமாக இருக்குது, 7,000 தான் ஒரு 1 இயர் ஃபீஸாக இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூரில் இருக்குது, குருநானக் காலேஜ் வேளச்சேரி, ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் காலேஜ் மதுரை, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு பிஎஸ்சி மேக்ஸ் இருக்குது, அண்ட் முத்துரங்கம் கவர்மெண்ட் காலேஜ் வெள்ளூர், ராஜண்ணா கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், ராஜா சர்ஃபூரி கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80+ மேலே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் கிடச்சிட்டா உங்களுக்கு ஃபீஸ் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணுங்கள், அப்படி கிடைக்கலன்னா ஒரு நல்ல ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ் படித்தா இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமாங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்டாக இருக்கும். அண்ட் மேக்ஸ் எடுக்கலாமா, மேக்ஸ் படித்தா ஜாப் இருக்குமா, அண்ட் என்னால் மேக்ஸ் படிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான கரியர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.